இப்போ எனக்கு வந்து என் குழந்தைக்கு வந்து போஜ்பூரி கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை சார். நான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குறேன். அங்கே வந்து போஜ்பூரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னா, போஜ்பூரி ஆசிரியர் இல்லைங்கிறாங்க. ஆமா, ஒண்ணு போஜ்பூரி வந்து ஹிந்தி மாதிரி ஆங்கிலம் மாதிரி தெலுங்கு மாதிரி ஒரு தனி மொழி அல்ல. போஜ்பூரி என்பது ஒரு வட்டார மொழி. நீங்க வந்து நான் கொங்கு மண்டல பாஷை பேசணும், நான் வந்து திருநெல்வேலி பாஷை, நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை இருக்குல்ல திருநெல்வேலி பாஷை பேசுவான், மதுரை பாஷை பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மதுரை பாஷைன்னா மதுரை ஒரு பாஷை சரி, கிடையாது. 25 அங்கீகரிக்கப்பட்ட மொழி இருக்கு இல்லையா? ஆமா, நான் வந்துடுறேன். சோ அது இல்லாத போஜ்பூரி ஒரு மொழி, ஹிந்தி இல்லாத ஒரு மொழி. வந்துடுறேன் சார். நம்ம வந்து இப்ப அரசியல் சாசனம் சொல்லிருக்கக்கூடிய அந்த மொழிகள் வந்து போஜ்பூரி அந்த இடத்துல கிடையாது. சோ வந்து போஜ்பூரி வந்து ஒரு வட்டார் வழக்கு மொழி. ஓகே, ரெண்டாவது நீங்க கேட்கறது போல தெலுங்குன்னு வச்சுக்கிடுவோம், ஹிந்தினே வச்சுக்கிடுவோம், நம்ம வந்து நம்ம கன்னடம் ஏதோ ஒரு மொழி வச்சுங்க அந்த ஹிந்தி, இடத்துல. தெலுங்கு, கன்னடம் எல்லாம் விட்டுருங்க, அதுக்கெல்லாம் இங்க கத்துக் கொடுக்க ஆசிரியர்கள் இருக்காங்க. சரி, நான் வந்து ஒரு உங்களுக்கு வந்து குஜராத்தியும் வச்சுக்கணும், அவ்வளவுதானே. நம்ம ஊர்ல குஜராத்தி கத்துக்கிறேன். குஜராத்தி கத்துக்கிறது என்னன்னா, குஜராத்தி கத்துக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன்ல கத்துக்கலாம், வீட்டுல உட்காந்து கத்துக்கலாம், 30 நாள் குஜராத்தி கத்துக்கொள்ள அப்படின்னு கத்துக்கலாம், டியூஷன் வச்சு கத்துக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். இப்ப நம்ம வந்து இங்க சென்னையில குஜராத்தி சமாஜம் அப்படின்னே ஒண்ணு இருக்குது, ராஜஸ்தான் சமாஜம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்தந்த இடத்துல சேர்ந்தவங்க அவங்களுடைய மொழியை நிறைய முன்னேற்ற முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அங்கங்கிருந்து நம்ம வந்து வேணும்னா கத்துக்கலாம். நமக்கு தேடல் இருக்கிறவனுக்கு எல்லா இடத்துலயும் வழி கிடைக்கும் சார். தேடல் இல்லாம உட்காந்துருக்கிறவனுக்கு நல்லா தான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம வந்து கால் பண்ணலாம். எந்த வந்து உங்க ஜப்பான் கத்துக்கிறோம் சார், இங்க ஜப்பானீஸ் ஜெர்மனி கத்துக்கிறோம் சார். நம்ம ஜெர்மனில இருக்கோம், ஆர்வம் இருந்தா தேடி பிடிச்சு கத்துக்கலாம் சார், கவலைப்படாதீங்க. ஆர்வம் இருந்தா தேடி பிடிச்சு கத்துக்கலாம்ல. எனக்கு வந்து பள்ளியில நீங்க ஒரு மூன்றாவது மொழி, எதாவது ஒரு இந்திய மொழி வாய்ப்பு கொடுக்குறீங்க. எனக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி பதில் சொல்லிட்டேன், நம்ம வேற விஷயத்துக்கு போலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல, எனக்கு இதுக்கு முழுமையான பதில் கிடைக்கல. விட்டுருங்க, அவ்வளவுதான், எனக்கு தெரியல வச்சுக்கோங்க. எனக்கு உங்க அளவுக்கு ஞானம் இல்லை. நான் சொல்றேன், வாய்ப்புகளை கொடுப்பதை கேள்வி கேட்க கூடாது. இல்ல இல்ல, எனக்கு எனக்கு நான் எதிர்பார்க்கிற மொழி கிடைக்கல சார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்திய கொண்டு வைப்பீங்க. உங்களுக்கு அந்த ஸ்கூல்ல என்ன என்ன ஆசிரியர்கள் இருக்காங்களோ அந்த அந்த மொழி தானே வைப்பீங்க. அப்ப அந்த பள்ளி கொடுக்கக்கூடிய மொழி தானே நான் கத்துக்க வேண்டியது இருக்கு. நான் விருப்பப்பட்ட ஒரு இந்திய மொழியை கத்துக்க முடியலையே சார். நீங்க தான் திரும்ப நீங்க என்ன சொல்றீங்க, சோ ஆர்வம் இருந்தா தனியா கத்துக்கங்கறீங்க. அப்புறம் எதுக்கு பள்ளியில கல்வி அந்த மொழி? தம்பி நீங்க அதான் வெளியே கத்துப்பேன சார். சரி தம்பி, இல்ல கத்துக்கங்க. நியாயமான கேள்விதானா? எனக்கு தெரியல.